ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளான மெனு, அதாவது இட்லிக்கு இட்லி தோசைக்கு அருமையான சாம்பார்னு சொல்லுவேன். பட் பருப்பெல்லாம் இதுக்கு போட போகிறதில்ல, எந்த ஒரு மசாலாஸ்லாம் போட போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூ வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம்னா 4 பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பருப்பு அந்த மாதிரி இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே இதில் கிடையாது. வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு, வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்துக்கு வந்து நான் 2 தக்காளி நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை நல்லா வதக்கணும், ஏன்னா இல்லைனா எனக்கு டைம் உங்களுக்கு இதாக வரதுக்காக நான் வந்து வதக்கிறத கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு, மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், தக்காளியும் ப்ளஸ் வந்து நல்லா கரையணும், அந்த அளவுக்கு இது வதங்கணும். ஸோ இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தூள் கொஞ்சம் போடுறோம், 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறோம். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் மல்லித்தூள் போட்டிங்கன்னா. மிளகாத்தூளுங்கிறது ஒன்று இதில் நம்ம போடவே போகிறதே இல்லை. இப்போ எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய். கொஞ்சமாக தேங்காய் 1/2 ஸ்பூன், சோம்பு 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 2 கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்து எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. இதில் நான் பொட்டுக்கலையும் 1 ஸ்பூன் போடுறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கல, பொட்டுக்கலை 1 இல்லைனா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையில்லைனா நீங்கள் அந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போது உங்களுக்கு நம்ம குருமா நல்லா குதிச்சு பயங்கரமாக ரெடியாக வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். போட்டிங்கன்னா பாருங்கள் செம வாசனை அடிக்குது. ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு பருப்பே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கமகமங்கிற ஒரு சாம்பார் இது. அந்த சோம்போட ஃப்ளேவர் செமையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, ஒட்டியிருக்கும் இல்லையா, அதில் கூட தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம குருமா வந்து ஆல்மோஸ்ட் சாம்பார் சாம்பார்னு வச்சுக்கலாம், இது குருமான்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதி வரணும், கொதிக்காமல் ஆஃப் பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது. ஏன்னா வந்து அந்த ரா ஸ்மெல் அப்படியே அடிக்கும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. நான் பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமையல் வந்து எளிமையான சமையல் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை, கொஞ்சமாக மல்லித்தலை. இதில் நான் கருவேப்பிலை கூட சேர்க்கலை, சேர்க்குறாந்தான் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மல்லித்தலைலாம் போட்டு பெர்ஃபெக்டான ஒரு சாம்பார் வந்து ரெடி. பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா பக்காவாக சாம்பார், ரியலாக ஒரு சாம்பார் மாதிரியே இருக்குது. செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில்